ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸனில் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க, டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே தான், ரீசன் கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே தான், அண்ட் தான் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே வாங்க. ஸோ ஜனவரி 20ஆம் தேதி இன்றைக்கி ஈவினிங் வந்து 6 மணிக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, டாப் எம்என்சி கம்பெனியில் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டில் எப்படி ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. சோ ரைட் சைடு பாத்தீங்கன்னா வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுல உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் மை ஸ்பாட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இத பொறுத்தளவு ஒரு ஆன்லைன் ஃப்ரீ வெபினார் தான். சோ டீச் பண்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோஹித் குப்தா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல டேட்டா சயின்டிஸ்டா இருக்காரு. நிறைய விஷயங்கள் இவர் தான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறாரு. எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி ஜாப் எடுக்கிறது எல்லாமே சொல்லி கொடுக்க போறாரு. சோ இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் மூலமா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அமேசான் வவுச்சர் அப்படின்னா விராட் கோலி சைன் பண்ண மெர்ச்சன்டைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சென்டர்ல போயிட்டு நீங்க 5 மினிட்ஸ் ஒரு டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணா போதும், உங்களுக்கு தருவாங்க ஓகேவா. சோ ஃப்ரீயாவே அட்டன் பண்ற எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா நீங்க நம்ம சேனல்ல இருந்து போறீங்க அப்படிங்கறத ரெஃபரன்ஸ்ல கொடுக்கணும் ஓகேவா. சோ இந்த அட்ரஸ் எங்க இருக்கு, இது எப்படி போகணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோட எண்ட்ல தெளிவா ஷேர் பண்றேன். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்த பசங்களுக்கு ஜாப் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அப்படியே கிடைச்சாலும் அதாவது சேலரி ரொம்ப கம்மியாக ஏனோதனமான ஒரு ஜாப் தான் கிடைக்குது. ஸோ ரீசெண்டாக நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், News 18 ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க, TCS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 90,000 பேரை புதுசாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐடி ஃபீல்டில் எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்குது. ஸோ பொதுவாக கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸோ ஐடி ஃபீல்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் வரப்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே ஐடி ஃபீல்ட் பற்றின நாலேஜ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே, அப்படி இருந்தால் தானே நம்மளோட ரெசியூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும் சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கிரேட் லேர்னிங். ஸோ கிரேட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து உங்களுக்கு ஒரு 4 மாதம் வந்து சொல்லித்தராங்க. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓகேங்களா. ஸோ சென்னையில் உங்களுக்கான ஃபுல் டைம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களால் சென்னை போக முடியல, 4 மாதம் ஸ்டே பண்ணி படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபார்மெட்டில் இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோர்ஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஸோ 10 கேரண்டட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. அதாவது கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறவங்களுக்கு மினிமம் 10 கம்பெனிஸில் உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை டச் பண்ணி இந்த டவுன்லோட் ப்ரௌச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த ப்ரௌச்சர் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கிரேட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா, 2 டிமாண்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி கண்டிப்பாக பேசிக்காக ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிமாண்ட் ஜாப் ப்ரொஃபைல் தாங்க இது. நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்டில் ஜாப் ஆல்சோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அவ்வளோ வேகன்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து கூகுளில் ஏதாச்சும் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, இல்லைனா ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரியான இகாமர்ஸ் வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, இல்லைனா நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான விளம்பரங்களை வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. கண்டிப்பாக இதை எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ் வந்து எந்த டேட்டாஸ் வந்து அதிகமாக வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்களோ, அதாவது யூஸ்ஃபுல் டேட்டா எடுத்துப்போமே, ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அது ரிலேட்டடான விளம்பரங்களை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீல்டு வந்து இப்போ ரொம்ப மோஸ்ட் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் ப்ரொஃபைல் தான். இதை தான் இப்போ கிரேட் லேர்னிங்கில் ரொம்ப ஹைலைட் பண்ணி ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க எலிஜிபிள், அண்ட் தென் ரீசெண்டாக உங்களுடைய டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். பாஸ்ட் அவுட் வந்து முக்கியம் கிடையாது, 2019, 2020, 2021, 2022 இந்த மாதிரி நீங்கள் எந்த வருடத்தில் பாஸ்ட் அவுட் ஆனாலும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க. ஸோ உங்களுக்கு 10 கேரண்டீட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி தான், அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்டெல் இந்த மாதிரி பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் தான் உங்களுக்கான அந்த 10 கேரண்டி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது மினிமம் உங்களுக்கு சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷருக்கு மட்டுமே 3.5 லேக்ஸ் வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த கிரேட் லேர்னிங் இது வரைக்கும் 2400 அதிகமான கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க.
அண்ட் தென் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ப்ரோ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து முக்கியமாக ஃபைனல் இயர் படிச்சுட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த 10 கேரண்டி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே தான், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம டவுன்லோட் ப்ரௌச்சர் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட தமிழில் தான் பேசுவாங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமுடைய ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதாவது ரீசன் கிராஜுவேட் வந்து கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் வந்து ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தமாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 இடங்களில் மட்டும்தாங்க உங்களுக்கான ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்குது. ஏன் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் அதிகமான டிமாண்டில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் சென்னையில் தான் மோஸ்ட்லி இருக்குதுங்க. ஸோ அதனால் சென்னையில் வந்து உங்களுக்கான கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு அங்கேயே ஜாப் வாங்குறதுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னக்கூட்டி இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து 2 லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இந்த ஃப்ரீ வெபினாரை மிஸ் பண்ணிடாதீங்க, இன்றைக்கி மட்டும்தான் ஓகேவா. ஸோ ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் தென் வந்து டவுன்லோட் ப்ரௌச்சர் அதுக்கப்புறம் அப்ளை லிங்க் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கிரேட் லேர்னிங் கூட இந்த கரியர் அகாடமி பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் ப்ரௌச்சர் கொடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் ப்ரௌச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இந்த ப்ரௌச்சர் வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து வியூ ப்ரௌச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இந்த 16 ப்ரோக்ராமில் என்னென்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே வந்து போட்டிருப்பாங்க, அதாவது சிலபஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இருக்கும், ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒரு அட்ரஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். கிரேட் லேர்னிங்குடைய சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, அதாவது கந்தன் ஜவுடி ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஒரு 5 மட்டும் நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கையோட உங்களுக்கு ஃப்ரீ அமேசான் வவுச்சர்ஸ் அப்படி இல்லைன்னா விராட் கோலி சைன் பண்ண மெர்ச்சன்டைஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் இதுக்காக மெனக்கட்டு யாரும் வந்து சென்னை போகிறதில்ல. பட் சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். பட் நீங்கள் போகும்போது நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெஃபரன்ஸில் கொடுத்து போங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஓகேவா. இப்போல்லாம் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபீஸ் ஆல்சோ கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபீஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை, பட் யாருமே வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவங்க 10 கேரண்டி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு நல்ல வாய்ப்புங்க. அதனால் எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஃப்ரீ வெபினார்ஸ் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ வெபினார்ஸ் இன்றைக்கி மட்டும்தான். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.